ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா விஜிபி மெரைன் கிங்டம். இதோட ஃபுல் பிளாக் அண்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ உள்ளே போய் என்னெல்லாம் இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறத போய் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இதுதான் டிக்கெட் கவுண்டர்ஸ். ஸோ ஒரு 4 கவுண்டர் கிட்ட வச்சுருக்காங்க. டியூஸ்டே அப்படிங்கிறதுனால ரொம்ப ரஷ் எதுவும் இல்லை. நம்ம டிக்கெட் வந்து வாங்கியாச்சு. இப்ப பாசம் பொங்குது. ஸோ டிக்கெட் வந்து இந்த மாதிரி கார்டு மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஸோ இதை கொடுத்துட்டு நம்ம உள்ள என்டர் ஆக வேண்டியதான். ஈட்டபிள்ஸ் வந்து அலவுட் கிடையாது அப்படிங்கிறதுனால பேக் ரெண்டையும் லாக்கர்ல வச்சுட்டு இப்போ அகெயின் வந்து உள்ள என்ட்ரன்ஸ் போயிட்டு இருக்கோம். அண்ட் உள்ள வந்ததுமே பாத்தீங்கன்னா ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து நம்ம உள்ள போற ஏரியா. இங்க இருந்து பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. இங்க வந்து ஒரு கிரீன் ஸ்கிரீன் போட்டு போட்டோஸ் ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா எடுத்துக்கிட்டு அவங்க வந்து பேக்ரவுண்ட் ஏதாவது சேஞ்ச் பண்றதா இருந்தா சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு வெயிட் பண்றாங்க. அப்புறம் இங்கேயும் பிக்சர் எடுக்கிறதுக்கு ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அவன் ஹலோ சொல்லி கூப்பிட்டு இருக்கான். தர்ஷு வா 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 வா. அழகா இருக்கு. இங்க வந்து 5 தீம் மாதிரி செட்டப் பண்ணிருக்காங்க. ரெயின் ஃபாரஸ்ட், கார்ஜ், அப்புறம் மேங்க்ரூவ், 4th ஒன் வந்து கோஸ்டல் ஏரியா, அண்ட் 5th வந்து டீப் சி. ஸோ இந்த 5 தீம்ஸ்ல தான் வந்து எல்லா ஃபிஷஸையும் வந்து தனித்தனியா செப்பரேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற ரெயின் ஃபாரஸ்ட்ல தான் நம்ம இப்போ நின்றுட்டு இருக்கோம். ஃபுல்லாவே நல்ல தண்ணியில வாழக்கூடிய மீன்கள் வந்து இப்படி கண்ணாடி தொட்டி மாதிரி வச்சு ஃபுல்லாவே வச்சிருக்காங்க. அது பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா கார்ஜ் ஏரியா, அங்கேயும் வந்து நல்ல தண்ணியில இருக்கிற மீன்கள் தான். 3rd ஒன் வந்து மேங்க்ரூவ், அங்க வந்து பிராக்கிஷ் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நல்ல தண்ணி உப்பு தண்ணி ரெண்டுமே மிக்ஸ் ஆன வாட்டர் அது. ஸோ அதில் வாழக்கூடிய மீன்கள் தனியாக வச்சுருக்காங்க. அப்புறம் 4th 5th வந்து கோஸ்டல், அப்புறம் டீப் சி, ரெண்டுமே வந்து உப்பு தண்ணியில் உள்ள மீன்கள் தான். ஸோ அங்கே தான் வந்து கொஞ்சம் நல்ல பெரிய பெரிய மீன்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து ரொம்ப குட்டி குட்டி மீன், பார்க்குறதுக்கே அழகாக இருக்கிற ஃபிஷஸ் எல்லாமே இந்த ஏரியாவில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்து அங்கே இன்டர்ன்ஷிப்பில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அதில் ஒரு பையன் தான் வந்து எங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி தந்துட்டு இருந்தான். அது வந்து இந்த வீடியோல நீங்க பாத்தீங்கனாலே அப்படியே போட்டிருக்கேன், லைவாவே இருக்கும், எதுவுமே நான் எடிட் பண்ணல. ஸோ அதை பாக்குறப்ப உங்களுக்கு ஒரு சில கிளாரிபிகேஷன்ஸ் கிடைக்கலாம்.
என்னென்ன மாதிரியான ஃபிஷஸ் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லாஸ்டாக டீப்சி ஏரியாவில் தான் வந்து டனல் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டனல் ஏரியா பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா தீம் மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டனல்குள்ளே போகிறதே வந்து மூணு இதாக பிரிச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து டைட்டானிக் ஷிப்போட பார்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கடலுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா அது எந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும், ஸோ அது ஒரு டைப் ஆஃப் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து குமரி கண்டம், நம்ம தொலைஞ்சு போன குமரி கண்டம் திரும்ப கிடச்சிச்சு அப்படின்னா, இல்லைனா பழைய கண்டம் எந்த மாதிரி இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு இமேஜினேஷனில் ஒரு செட்டப் மாதிரி வச்சுருக்காங்க, அதுவும் ரொம்பவே நல்லா இருந்தது. அப்புறம் வந்து கோஸ்டல் ஏரியா, ஸோ ரொம்ப ஆழமான கடலில் கோஸ்டல் ஏரியாவில் நம்ம போகிறப்ப எந்த மாதிரி இருக்கும், ஸோ இந்த மூணு டைப் ஆஃப் இதில் வந்து பிரித்து வச்சுருக்கிறது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாமே அந்த பையனை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ அவன் எக்ஸ்பிளைன் பண்ணதும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது போக அந்த டீப்சி ஏரியாக்குள்ளே வந்து ரெண்டு பேர் வந்து வாட்டர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ விசிட்டர்ஸ் வரதை பார்த்து அவங்க வந்து பபிள்ஸ் விட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பபிள்ஸ் விடுறது எப்படி அது எல்லாமே உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். ஸோ இங்கே வந்து குழந்தைங்களுமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, ஏன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷஸ் இருக்குது. அண்ட் ஒவ்வொரு தீம் தீமாக இருக்கிறதுனால அந்த செட்டப்புக்குள்ளே நம்ம போகிறப்பவே ஏதோ அந்த இடத்துலையே நம்ம இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. நீங்கள் இங்கே வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீக் டேஸில் வந்து பாருங்கள். வீக்கெண்ட்ஸில் வந்து கண்டிப்பாக கூட்டம் இருக்கும். ஸோ பொறுமையாக நின்று நம்ம ரசித்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வீக் டேஸில் வந்து பாருங்கள். உண்மையிலே நல்லா என்ஜாய் பண்ணலாம்.
கீழ இருக்குறது கட்ல தான Black கலர் கட்லா கட்லா ரோகு ரோகு இங்க இருக்கு மிருகாலுக்கும் கட்லாவை எப்படி ஐடென்டிஃபை இது மிருகாலுக்கு தான் கட்லா சர்வே ஆகும் பிராக்கி சோட்டர்லயும் சர்வே ஆகும் பாருப்பா இது வந்து கரிமீன் அப்படின்னு சொல்லுவோம் கேரளாவில் ரொம்ப ஓரளவுக்கு விரும்பி சாப்பிடக்கூடியது இது கரிமீன் அப்படின்னு சொல்லுவோம் இது பஃபர் ஸ்மால் சைஸ் லார்ஜ் சைஸ் வந்து அங்கே பின்னாடி இருக்கு ஸ்பாட்டர் குடுக்கிறேன்
கிரைனலா மாதிரி இருக்கும் டைல் பாக்ஸ் ரொம்ப அழகா இருக்கும். இது வந்து மூன் ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து மேலே இருக்க ஆரஞ்சு கலர் எல்லாமே சோல்ஜர் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லைனா இருக்கு பாத்தீங்களா, கிரவுண்ட் குயில் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவோம். கோரல்ஸ்னாலே ஃபிஷ் வந்து கலராக இருக்கும், அப்போதான் அது சர்வே ஆக முடியாது கேட்கல. அது பார்க்கணும் பார்க்க போயிடுச்சு. ஒயிட்டு பிளாக்கு எல்லோ கலர் பார்க்ஸ் அப்படின்னு இது வந்து கிளீன் ரேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். டாக்டர் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவோம். அதே என்ன பண்ணுவோம், ஃபிஷ்ஷில் இருக்கிற அன்செக்டு தேவையில்லாத வேஸ்ட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஃபிஷ்ஷை க்ளீனாக வச்சுருவோம். கிளீன் ரேசஸ் இல்லை இல்லை, இந்த ஃபிஷ்ஷை வந்து எந்த ஃபிஷ்ஷுமே அட்டாக் பண்ணுவோம். சார் போய் எதுவுமே இந்த ஃபிஷ் அட்டாக் பண்ணுவோம். எல்லாமே ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பாக தான் மோஸ்ட்லி எல்லாமே இருக்கும். இப்போ டிஸ்கவரி சேனலில் பார்த்துருப்பீங்க, ஃபிஷ் வந்து அப்படியே போயிட்டே இருக்கும், ஒரு குரூப்பாக ஃபிஷ் வந்து போயிட்டு இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இந்த ஃபிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா லேட்டர் லைன் ஒன்று இருக்கும். இந்த லைன் மூலிமா சிக்னல் பாஸ் பண்ணும், தகவலை தெரிவிச்சிடும் வித்தின் நேனோ செகண்ட் ஸ்பீடில். அதை விட வெரி மைன்யூட்டாக அப்படி பார்த்தீங்கன்னா தகவலை தெரிவிக்கும் போது ஒரே மாதிரி மூவ் ஆகும். இந்த லார்ஜாக இருக்கிறது பஃபர் ஃபிஷ், பெட்டு ஃபின் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவோம். அது பஃபர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டட் பஃபர் அப்படின்னு சொல்லுவோம். கீழே ஸ்பாட்ஸ் பார்த்தா இருக்குங்களா, ஸ்பாட்டட் அதுதான் பஃப் ஆகும், அந்த ஸ்மால் சைஸ் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ட்ரிவேலின்னு சொல்லுவோம். இல்லை கூட கோல்டன் ட்ரிவேல் இது வந்து ஸ்டோன் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவோம். பாய்ஸ்னஸ், இங்கே எவ்வளோ ஃபிஷ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. கவு ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்காங்க இருக்கு, ஒண்ணு இங்க இருக்கு, நடுஸ்ல ஒண்ணு இருக்கு, அந்த பக்கம் ஒண்ணு இருக்கு. இதோட மூவ்மெண்ட் வச்சாச்சு சொல்லுங்க, எப்படி மூவ் ஆகுது நீங்களே சொல்லுங்க, எனக்கு தெரியல. இது லைன் ஃபிஷ் கோட் சொல்றதுல லைன் ஹெவி பாய்சன்ஸ் நீங்க கையில எடுக்கிற சான்ஸே கிடையாது. இது வந்து இந்த நியூரோ டாக்ஸினை ப்ரொடியூஸ் பண்ணோம், நியூரோ சிஸ்டத்தை அட்டாக் பண்ணோம். 6 hours சரியான பெயினாக இருக்கும், ஹாஸ்பிட்டலில் இமீடியட்டாக போய் பார்க்க வேண்டிய ஒரு இது. இது எங்கே பாய்ச்சினோம் இது பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட சென்டர் பாட்டமில் நீடில் இருக்கிறது, அது 9-13 வரைக்கும் இருக்கும். அது வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணால் நம்மளால இன்ஜெக்ட் பண்ணுவோம். இதெல்லாம் நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணுவீங்க? இது அதான் சார், நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் உள்ளே இறங்கி ஸ்கூபா டைவர் இறங்கி தான் க்ளீன் பண்ணுவாங்க. இங்கே பழக்கப்படுத்தி வச்சுருக்கேன் எல்லாம். அதை போயிட்டு குடிக்கவோ அதை அடிக்கவோ, அது பக்கம் நான் டிரைவர் இங்கே இருக்காங்கன்னா ஃபிஷ் எல்லாம் அங்கே படிக்கும், அவர் அப்படி வராருன்னா இதெல்லாம் இப்படி வந்துடும். நம்ம போயிட்டு அதை இது பண்ணக்கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்இ கார்பெட் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் லைவாக இருக்குது ஒரிஜினல், அங்கேருந்து தான் ஆர்டிஃபிஷியல். இது லைவாக இருக்குது ஒரிஜினல். இது வெர்குலா க்ளவுன் ஃபிஷ் லாங் டெண்டங்கல்ஸ், ஒயிட் கலரில் இருக்கு பார்த்தீங்களா, அது லாங் டெண்டங்கல்ஸ்னு சொல்லுவோம். அங்கே இருக்கிறது பபுள் டிப் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னும் வலிச்சுட்டு அதோட செல் வந்து அதோட இது கிடையாது. வேற ஒரு கிராப் டெட் ஆனதுக்கப்புறம் அந்த செல்லை எடுத்து தன்னோட சேஃப்டிக்காக யூஸ் பண்ணிக்கும். இங்கே இன்னொரு ஃபிஷ் இருக்கு, என்னன்னு சொல்லி சொல்ல முடியல. இதுக்குள்ள இந்த ஹெர்மி கிராப் மூவ் ஆகுது பார்த்தீங்களா, இதுக்குள்ள ஒன்று இருக்கு, என்னன்னு கண்டுபிடிங்க. வெளியில தெரியுது அங்கிருக்க தெரியுதுன்னு, இந்த கார்னர்ல ஒரு பால் மாதிரி ரெண்டு இருக்கு பார்த்தீங்களா, அதான் சிஎன்சி. முறை ஈல் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஸ்பெசிமினா கில்ஸ் வந்து ஆப்ஷன்.
கில் ஸ்கில்ஸ் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் ஆப்ஷன் ஸ்பெசிமனாக கிடையாது. எப்படி ரெஸ்பிரேஷன் பண்ணுறது, வாட்டர் இன்டேக் பண்ணிட்டு அதில் இருக்கிற ஆக்சிஜன் எடுத்துகிட்டு தான் ரெஸ்பிரேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி மவுத் ஓப்பன் பண்ணி பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டே இருக்கும். நிறையா இருக்குது. எகிரி குதிச்சு இங்க வந்துருக்கு. ஸ்டிங்ரே, கவுடைல் ரே, கவுனோஸ் ரே. இது கவுடைல் ரே. இதுல பாருங்க 4 ஆர்ம் இருக்கு இந்த ஸ்டார் ஃபிஷ்ல. இங்க 5 ஆர்ம் இருக்கு. 5 அந்த 7 ஆர்ம் ஸ்டார் ஃபிஷ்ல. கை ஓகே. இங்க பேக் சைடு பாத்தீங்கன்னா நினைக்கிறேன் இது பிக் ஐ ஸ்னாப்பர். இந்த ஃபிஷ்ஷோட அங்கே இருக்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா எக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் அது வெளில வரல. இப்போ அதோட எக்கு இந்த மாதிரி தான் இருக்கு. இது ஸ்டார் ஃபிஷ். டச் பண்ணலாம், டச் பண்ணலாம் சார். நீங்கள் டச் பண்ணி டிஃபரெண்ட் செல்லோட ஹார்னஸ் ஐடென்டிஃபை பண்ணிடலாம் சார். எப்படி சாஃப்டாக இருக்கா ஹார்டாக? டச் பண்ணுறீங்க மேம் சார். ஒரு நிமிஷம், ஒரு ஸ்மால் இன்ஸ்ட்ரக்ஷன். நீங்கள் 4 வரல வச்சுட்டு இப்படி ஃப்ளாட்டாக இப்படி ரொம்ப ஷார்ட்டாக டச் பண்ணுங்க. இப்படி இழுக்கவோ அழுத்தவோ இப்படி டச் தூக்கவோ கூடாது. ஆமாம், நீங்கள் இப்படி டச் பண்ணுங்க. கற்று பார்க்கலாம். ஏமா வெறும் கல்லுமா? கடலுக்குள்ள போய் ஃபிஷ் பார்க்க போறோம். மேல இருக்கிறதே கோபியா அப்படின்ற ஃபிஷ். இது
இது வந்து எல்லோ டைப் ஸ்கேட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பஃபர் ஃபிஷ், பஃபர் ஆகும் பாத்தீங்களா, பஃபர் அங்க வர ஷார்க் வந்து பாத்தீங்கன்னா லெமன் ஷார்க். அப்ப ஷார்க் மாதிரி சொல்லிருக்கீங்க. உள்ள இருக்கு பாத்தீங்களா, அது ரேபிட் ஃபிஷ், அதோட ஃபின் வந்து பாய்சனஸ். இது வந்து பஃபர் ஃபிஷ் அப்படினு சொல்லுவோம். பஃபர் ரேபிட் ஃபிஷ் இன்சைட் இருக்கிறது எல்லாமே டெம்பிள் தீம், இன்சைட் இருக்கிறது எல்லாமே கோரல்ஸ். இந்த ஃபிஷோட நேம் பேட் ஃபிஷ் அப்படினு சொல்லுவோம். போன இருக்கும். ரெயின்போ ஃபிஷ் குரூப்
எங்க போறீங்க நீங்க அப்பா? அதெல்லாம் பார்க்கறதுக்கு அப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இன்ட்ராக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. மற்றபடி இடம் வந்து இருக்கிறது வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது, ஆனா நிறைய ஃபிஷ் வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த வீக்கெண்ட்ஸ் ஹாலிடேஸ் அந்த மாதிரி வரணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம வந்து நிம்மதியா நின்று பார்க்க முடியாது. ஏன்னா வீக் டேஸே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆட்கள் இருக்கதான் செய்யறாங்க. ஒரு இடத்துல நம்ம போனோம் அப்படின்னா ஃபுல்லாலாம் பார்க்க முடியல, அந்த மாதிரி இருந்தது. ஸோ வீக்கெண்ட்ஸ் ஹாலிடேஸ் வந்தா கண்டிப்பா ரொம்பவே ரஷ்ஷா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக ஒரு நாள் லீவ் போட்டுனாலும் வீக் டேஸில் வந்து பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்களை வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க கண்டிப்பாக. சின்ன குழந்தைங்கள்லேருந்து கொஞ்சம் ஸ்கூல் போகிற பசங்க வரைக்குமே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸ்கூல் போகிற பசங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். ஸோ வரணும்னு நினச்சிங்களா கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். எல்லாரையும் சீக்கிரமே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.